வெல்கம் கைஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஸோ எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு சூப்பரான கான்செப்ட் பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து செலவும் ஆகலாம், செலவு ஆகாமல் இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா வந்து ஆல்ரெடி வந்து இஎன்எஸ் டொமைன்ஸ் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு செலவு கிடையாது, கம்மி தான், ஓகேங்களா? ஸோ இஎன்எஸ் டொமைன்ஸ் கண்டிப்பாக தேவை. ஸோ இது ஒரு சூப்பரான ப்ராஜெக்ட், ஓகேங்களா? இப்போ வந்து ஆல்ரெடி அது வந்து டெஸ்ட் நெட்டில் இருந்து இப்போ தான் வந்து மெயின் நெட்டு கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ஒரு மெயின் நெட் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 10 days இருக்கும். ஸோ அது எப்படின்னா ஒரு சூப்பரான ஒரு விர்ச்சுவல் லேண்ட், ஓகே, ஃப்ரீயாக தராங்க. ஸோ இஎன்எஸ் டொமைன்ஸ் வச்சுருந்தா ஸோ அந்த விர்ச்சுவல் லேண்டை பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆன் செயின் ஆஃப் செயின் ஆக்டிவிட்டீஸ் வச்சு நம்ம ஆப்ஜெக்ட்ஸை பை பண்ணி சூப்பராக ஒரு பில் பண்ணலாம் ஒரு லேண்ட், ஓகேங்களா? ஸோ இப்போதைக்கு அது எதனால் சொல்கிறேன்னா அதிகமான அவார்ட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஸோ அதில் வந்து இன்னும் ஆக்சுவலாக வந்து இன்னும் வந்து ஏர்ட்ராப் வந்து எந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டும் அவங்க தரலை, ஓகேங்களா? ஸோ மேபி ஏர்ட்ராப் தர அனௌன்ஸ்மெண்ட் தர வாய்ப்பு இருக்குது, அதிகமாகவே இருக்குது அதில். ஏன்னா வந்து அது வந்து இப்போதைக்கு பாலிகான் மெயின் நெட்டில் இருக்குது. ஸோ நம்ம அதுக்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனல் வந்து நீங்கள் ஃபஸ்ட் டைம் வர்றீங்கன்னா நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அதே மாதிரி நம்மளோட டெலிகிராம் சேனல், டெலிகிராம் கம்யூனிட்டி வந்து கிரிப்டோ நிஞ்சா தமிழ். ஸோ இது சேனல் அனௌன்ஸ்மெண்ட்டாக இருக்குது, டிஸ்கஷன் குரூப்பாக இருக்குது, ரெண்டோட லிங்க்கை நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ மறக்காமல் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோ, ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நான் சொன்ன ப்ராஜெக்ட் என்னென்னா இந்த ஃபை, ஓகேங்களா, PHI. ஸோ இதுதான் வந்து ஒரு சூப்பரான ஒரு ப்ராஜெக்ட், ஓகேங்களா? ஸோ என்ன சொல்லுவாங்கன்னா சோஷியல் வேல்ட் க்ரியேட் பண்ணுறாங்க வேலட் ஆக்டிவிட்டீஸ் வச்சு, ஓகேங்களா? ஸோ நம்ம வச்சிருக்க வேலட் அதை நம்ம இஎன்எஸ் டொமைனை கனெக்ட் பண்ணிக்கிற வேலட்டோட ஆக்டிவிட்டீஸை வச்சு அவங்க ரிவார்டும் தருவாங்க. ஸோ அந்த ரிவார்டு வச்சு நீங்கள் பில் பண்ணலாம், சிலதை நீங்கள் வந்து அவங்க சொல்கிற குவஸ்ட்டு நீங்கள் பண்ணி அந்த குவஸ்ட்டுக்கான ரிவார்டு எடுத்து நீங்கள் பில் பண்ணலாம், ஓகேங்களா? ஸோ இது எப்படி இருக்குன்னா நீங்கள் வந்து இயர்லியராக பார்த்தீங்கன்னா இந்த கிளாஷ் ஆஃப் கிளானு, கிளாஷ் ஆஃப் டைட்டன்ஸ் இதெல்லாம் விளாடும் போது ஒரு பில்டிங்ஸ் மாதிரிலாம் கட்டும், ஓகேங்களா? ஸோ எனக்கு தெரிஞ்ச சிம் அட்வான்ஸ் லாம் கொஞ்சம் பண்ணலாம், ஓகேங்களா? சிம் சிட்டி. ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் வந்து நீங்கள் வந்து ஆக்டிவிட்டீஸ் பண்ணி நீங்கள் அன்லாக் பண்ணலாம். சிலது வந்து நீங்கள் மார்க்கெட் பிளேஸில் பை பண்ணுற மாதிரி இருக்கும் ஆப்ஜெக்ட்ஸ், ஓகேங்களா? ஸோ அதை அது வந்து அந்த லேண்டை காட்டும் போது உங்களுக்கு கிளியராக புரியும், ஓகேங்களா? இப்போ சொன்ன புரியாது. ஸோ இந்த ப்ராஜெக்டோட இது பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்டோட ஹைப் பார்த்தீங்கன்னா இது ஒரு வித்தியாசமான ப்ராஜெக்ட், ஓகேங்களா? விர்ச்சுவல் லேண்டு எல்லாருமே வந்து தெரியும், சாண்டு, மனா, கலா இதெல்லாம் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது வந்து டிஃப்ரெண்ட், ஓகேங்களா? ஸோ அதில் வந்து நம்ம பை பண்ணுறது லேண்ட் பை பண்ணும். ஸோ இது வந்து நம்ம இஎன்எஸ் வச்சிருந்தாலே லேண்ட் கொடுப்பாங்க. ஸோ இந்த ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா ஒரு எனக்கு தெரிஞ்சது 15th தான் வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க பார்த்தீங்களா. மெயின் நெட் இஸ் லைவ், அந்த மெயின் நெட் வந்து பாலிகன் மெயின் நெட்டில் இருக்குது, ஓகேங்களா? ஸோ பாலிகன் செயினில் வந்து ஆல்ரெடி அவங்க வந்து மும்பை டெஸ்ட் நெட்டில் தான் ஃபஸ்ட் ரன் பண்ணாங்க. ஸோ வந்து இப்போ வந்து பாலிகன் மெயின் நெட்டில் ரன் ஆகுது. ஸோ வந்து இப்போ வந்து டெஸ்ட் நெட் கிடையாது, மெயின் நெட்டில் தான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ அதே மாதிரி இது இஎன்எஸ், இது வந்து டாப் ஆஃப் இஎன்எஸ் டொமைன், ஓகேங்களா? ஸோ நம்ம எத்தீரியம் இவிஎம் கம்பேட்டபிலிட்டி, ஸோ இவிஎம் செயின் நடக்கிற ஆப்ரேஷன், ஆன் செயின் ஆஃப் செயின் ஆக்டிவிட்டீஸ் எல்லாத்துக்கும் வந்து எப்படின்னா வந்து நம்ம இப்போ வந்து பண்ணுற ஆக்டிவிட்டீஸை வச்சு எல்லாமே நம்ம வந்து பை பண்ண முடியும். எக்ஸாம்பிள் வந்து டி பேங்க்கில் வந்து நம்ம ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் நம்ம பார்க்க முடியும். ஸோ இது வந்து கிட்டத்தட்ட டி பேங்க் மாதிரியே தான். ஸோ நம்ம ஆப்ஜெக்ட்ஸை நம்ம பை பண்ணி ஆப்ஜெக்ட்ஸை யார் சிறந்தவன்ற ஆப்ஜெக்ட்ஸை காட்டுறது தான் இதில் மேட்ரு, ஓகேங்களா? ஸோ இது வந்து நல்ல ஹைப்பை கொடுக்கும் எனக்கு தெரிஞ்சு. ஸோ நம்ம இயர்லியாக அடாப்ட் பண்ணுறதுனால நமக்கு நிறைய சான்சஸ் வந்து ஃப்ரீயாக கிடைக்குது, ஓகேங்களா? ஸோ இந்த குவஸ்ட் மூலயமா ஸோ நான் வந்து லேண்ட் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ வந்து எப்படி அதை ஃபஸ்ட்டு மென் பண்ணும், எப்படி அதில் லேண்டில் பை பண்ணும், எந்தெந்த குவஸ்ட் அட்டன் பண்ணும், எப்படி லிங்க் பண்ணும் எல்லாமே நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஓகேங்களா? கைஸ், வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி ஆக்சுவலாக வந்து அந்த ப்ராஜெக்ட் செய்கிறதுக்கு முன்னாடி நமக்கு வந்து கண்டிப்பாக இஎன்எஸ் டொமைன் வேணும், ஓகேங்களா? ஸோ இஎன்எஸ் இல்லைனா இந்த ப்ராஜெக்ட் நீங்கள் செய்ய முடியாது. ஸோ இது மெயின் நெட்டில் இருக்கனால காசு செலவாகும். ஸோ இந்த ஆல்ரெடி நீங்கள் இஎன்எஸ் டொமைன் வச்சிங்கன்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ அதுக்கான எக்ஸ்டென்ஷன் இருக்கணும், ஓகேங்களா? ஸோ அது வந்து எக்ஸ்பயர் ஆகிடக்கூடாது. ஸோ எக்ஸ்பயர் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கே தெரியும், இஎன்எஸ் டொமைனுக்கு போயிட்டு நீங்கள் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கணும் உங்களோட வேலிட்டி, ஓகேங்களா? ஸோ இல்லைனா வந்து நீங்கள் இதில் வந்து இஎன்எஸ் ஓப்பன் சீல வந்து நீங்கள் பை பண்ணிக்கலாம், ஓகேங்களா? ஸோ எனக்கு தெரிஞ்சு இது ஒரு $2 கூட கிடைக்கும், ப்ளஸ் வந்து ஒரு அதுக்கு ஆகிற ஒரு கேஸ் ஃபீ ஆகும், ஓகேங்களா? எத்தீரியம் ட்ரான்சாக்ஷன் ஸோ இந்த செலவு இருக்கும். தென் நீங்கள் இல்லை பழசு வாங்க, புதுசு தான் நீங்கள் வாங்கணும் அப்படின்னா நீங்கள் இஎன்எஸ் ஆப் இருக்குது, ஓகேங்களா? ஆப் .ENS.domain, ஓகேங்களா, சைட் நான் கொடுக்குறேன். ஸோ இதில் போயிட்டு நீங்கள் சர்ச் பண்ணி நீங்கள் வந்து மின் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? ஸோ ஆனால் வந்து இதில் வாங்கும் போது ஓப்பன் சீல வாங்கும் போது இதுக்கான வேலிட்டி இருக்கான்னு நீங்கள் இதில் சர்ச் பண்ணி பார்த்துட்டு வாங்குங்க, ஓகேங்களா? ஸோ நீங்கள் இதில் வாங்கிட்டீங்கன்னா அதுக்கான வேலிட்டி இல்லைன்னு நீங்கள் $6 நீங்கள் எக்ஸ்ட்ரா செலவு பண்ணி அதை எக்ஸ்டெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஏன்னா வந்து இஎன்எஸ் டொமைன் இருந்து எக்ஸ்பயர் ஆகிடுச்சுன்னா அதை பண்ண முடியாது, ஓகேங்களா? ஸோ இதுக்கான வீடியோ எப்படி பை பண்ணுறது எல்லாமே வந்து நான் என்னோட சேனலில் இருக்குது, ஹவு டு பை இஎன்எஸ் ஈஸிலி ஸ்டெப் பை ஸ்டெப், ஓகே, சொல்லியிருக்கேன், ஓகேங்களா? ஸோ இதில் கூட நீங்கள் போய் செக் பண்ணிக்கோங்க. ஸோ தென் இப்போ நம்ம அந்த லேண்டுக்கு போகலாம். ஸோ இதுதான் அவங்களோட சைட், land.philand.xyz, ஓகேங்களா? ஸோ இதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் தந்துறேன். ஸோ இந்த சைட் வந்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட்லேயே தெரியும், ஓகேங்களா? லெஸ் கனெக்ட் வேலட் கொடுத்துட்டு உங்களுக்கு தேவை இஎன்எஸ் டொமைன் வந்து நீங்கள் இஎன்எஸ் வந்து நீங்கள் எத்தீரியமில் வச்சிருக்கணும். அண்ட் ஹோல்டிங் மேட்டிக் ஆன் பாலிகன், பிகாஸ் இது வந்து மெயின் நெட் வந்து மேட்டிக்கில் இருக்கனால உங்களுக்கு இந்த ப்ராஜெக்ட் ஃபுல்லாக செலவு ஆக போகிறது பார்த்தீங்கன்னா மேட்டிக் தான் ஆகும், ஓகேங்களா? ஸோ ரொம்ப கம்மியான ஃபீ தான் ஆகும். அதே போல் கம்மியான ஃபீ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ட்ரான்சாக்ஷனுக்கும் ஆகும். ஏன்னா அது பிளாக் செயினில் நடக்கிற இது என்னதான் லேண்டாக இருந்தாலும் ஒவ்வொரு மூமெண்ட்டுக்கும் உங்களுக்கு பிளாக் செயின் நடக்கும், ஓகேங்களா? ஸோ அதுக்கான டிரான்சாக்ஷன் ஃபீ வந்து மேட்டிக்கில் செலவாகும், ஓகேங்களா? ஸோ இதுக்கு வந்து
இது ரெண்டு தான் தேவை. ஸோ நான் இப்போ வந்து இதை கனெக்ட் பண்ணி எப்படி மின்ட் பண்ணணும் உங்களுக்கு காட்டுறேன், ஓகேங்களா? ஸோ உங்களோட கனெக்ட் வேலெட்டை நீங்கள் கிளிக் பண்ண பிறகு இந்த மாதிரி தான் காட்டும், ஓகேங்களா? செலக்ட் யுவர் இஎன்எஸ் அப்படின்னு காட்டும். ஸோ உங்களோட வேலெட்டில் இருக்கிற இஎன்எஸை நீங்கள் செலக்ட் பண்ணி கிரியேட் லேண்ட் அப்படி கொடுத்தீங்கன்னா ஒரு கன்ஃபர்மேஷன் ஆகும், ஓகேங்களா? ஸோ இதுக்கான ஃபீ வந்து உங்களுக்கு மேட்டிக்கில் தான் கேட்கும், ஓகேங்களா? ஸோ ஜஸ்ட் ஒரு ஃபியூ மினிட்ஸ், ஓகேங்களா? ஜஸ்ட் ஃபியூ மினிட்ஸில் ஃபியூ செகண்ட்ஸ் வெயிட் பண்ணிங்களா உங்களுக்கு அந்த ட்ரான்சாக்ஷன் விண்டோ வரும். ஜஸ்ட் நீங்கள் வந்து உங்கள் மேட்டிக் ஃபீயை காட்டும், நீங்கள் ஜஸ்ட் கன்ஃபார்ம் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து மின்ட் ஆகிடும் உங்கள் லேண்ட், ஓகேங்களா? ஸோ லேண்ட்னு ஒரு எம்டியாக தான் இருக்கும் உங்களுக்கு. ஸோ அதுக்கப்புறம் தான் நீங்கள் அதுக்கான ஆப்ஜெக்ட்ஸும் அதுக்கான குவெஸ்ட்லாம் முடிச்சு அதை வந்து நீங்கள் பில்ட் பண்ணணும், ஓகேங்களா? ஸோ எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப் நான் ஈஸியாக சொல்கிறேன். ஸோ கண்டிப்பாக மறக்காமல் எல்லாமே பண்ணிவிடுங்க, ஓகேங்களா? ஸோ அது என்னோட இன்னொரு வேலெட், ஓகேங்களா? ஸோ எப்படி கிரியேட் பண்ணுன்றதுக்காக தான் நான் அந்த வேலெட்டை காட்டினேன். ஸோ நான் அது நான் இப்போ காட்ட போகிறது கிடையாது, ஓகேங்களா? ஸோ என்னோட வேலெட் நான் ஆல்ரெடி கொஞ்சம் கிரியேட் பண்ணி வச்சு தான் நான் எப்படி காட்டுறேன் உங்களுக்கு ஈஸியாக உங்களுக்கு புரியும், ஓகேங்களா? ஸோ நான் இப்போ நான் வந்து கனெக்ட் கொடுக்குறேன். ஸோ ஜஸ்ட் மெட்டாமாஸ்க் ஆல்ரெடி கனெக்ட் ஆனதுனால எனக்கு வந்து ஜஸ்ட் மெட்டாமாஸ்க் கொடுத்து கனெக்ட் பண்ணிட்டேன். என் வாலெட் இதில் தான் இருக்கு. ஓகே, பாலிகனுக்கு மாறிடுது, ஓகேங்களா? ஸோ என்னோட லேண்டை கிளிக் பண்ணுறேன். ஸோ லேண்ட் வந்து இம்போர்ட் ஆகிடும், ஓகேங்களா? ஜஸ்ட் நான் க்ளோஸ் பண்ணுறேன். ஸோ நான் இதை வந்து ஃப்ரெஷ்ஷாக நான் இங்கே ஓப்பன் பண்ணுறதுனால அப்படி காட்டுது, ஓகேங்களா? ஓகே, காட் இட். ஸோ இதெல்லாம் வந்து நான் ஜஸ்ட் ஒரு டெமோ கிரியேட் பண்ணி வச்சது, ஓகேங்களா? ஸோ லேண்ட் நான் வந்து கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இது எப்படி நான் இதெல்லாம் இந்த இந்த ஆப்ஜெக்ட்ஸ்லாம் நான் எப்படி எடுத்து நான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன், ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட் எடுத்தோன்னே இப்படி தான் இருக்கும், ஓகேங்களா? லேண்ட் இப்படி தான் இருக்கும். ஸோ நம்மளோட லேண்ட் நேம் இங்கே காட்டும். நம்ம வந்து ஒரு இயர்ஸ் இல்லை, எத்தனை இயர்ஸ் வச்சுனாலும் அத்தனை இயர்ஸுக்கு தகுந்த மாதிரி நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? ஸோ இதுதான் இங்கே இருக்கும். ஸோ இதை ஹைட் பண்ணுறேன். ஸோ இதுதான் இங்கே இருக்கும் உங்களோட லேண்ட் நேம், ஓகேங்களா? நம்பர் ஆஃப் லேண்ட்ஸ் எது வச்சிருக்கீங்களோ நீங்கள் ஜஸ்ட் அந்த லேண்ட் நேமை கிளிக் பண்ணால் அது மாறிட்டே இருக்கும், ஓகேங்களா? தென் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு வேலட் பட்டன் மாதிரி இருக்கும், ஓகேங்களா? ஸோ அது வந்து உங்கள் வேலட், நீங்கள் எதெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணி வச்சுருக்கீங்களோ ஸோ அது வந்து இந்த வேலெட்டில் வரும், ஓகேங்களா? ஸோ இந்த வேலெட்டுக்கு வந்த பிறகு நீங்கள் வந்து அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். எதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்? அதோ இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இங்கே ஒரு ஐக்கான், லேண்ட் ஐக்கான் மாதிரி. ஸோ இதுக்கு லேண்டுக்கு நீங்கள் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிங்கன்னா உங்களோட ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாமே இங்கே வந்துடும், ஓகேங்களா? ஸோ என்னென்ன ஆப்ஜெக்ட்ஸ் இதோ அது வந்துடும், ஓகேங்களா? ஸோ இது வந்து என்னோட எப்படி சொன்னால் என்னோட வேலெட்லேருந்து என் லேண்டுக்கு நான் வச்சுருக்கேன், ஓகேங்களா? ஸோ இதில் வந்து மூணு ட்ரான்சாக்ஷன் நடக்கும். இந்த குவெஸ்ட்லேருந்து உங்கள் வேலெட்டுக்கு வரும். ஸோ இந்த வேலெட்லேருந்து இந்த லேண்டுக்கு நீங்கள் அனுப்புவீங்க. சும்மா சொல்கிறேன், நீங்கள் பாருங்கள், ஓகேங்களா? ஸோ இப்படி தான் அது நடக்கும். தென் வந்து இதில் வந்து ஜஸ்ட் சைஸ் இது வந்து ஒன்றும் இல்லை, இதெல்லாம் ஒன்றும் பெரிய இது இல்லை. ஸோ நான் நெக்ஸ்ட் என்ன இதில் என்ன என்ன குவெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறேன், ஓகேங்களா? ஸோ லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு ஐக்கான் இருக்கா உங்களுக்கு. ஸோ ஒரு ஸ்வாட் ஐக்கான் இருக்குது, ஒரு ஜஸ்ட் பர்ஸ் மாதிரி இருக்குது, ஓகேங்களா? ஸோ இந்த பர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஷாப் இது, ஓகேங்களா? இது வந்து என்னென்னா என்ன வேணாலும் ஷாப் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? ஃப்ரீயாக வேணும்னா உங்களுக்கு வந்து இப்போ இந்த இந்த ஐக்கான் வேணாலும் ஜஸ்ட் இப்படி கிளிக் பண்ணி நம்ம எத்தனை வேணால் நம்பர்ஸ் ஆட் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? ஸோ எத்தனை நம்பர்ஸ் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ எத்தனை ஆட் பண்ணிவிட்டு நம்ம பர்ச்சேஸ் கொடுத்தா அதுக்கான மேட்டிக்கான ஃபீ கேட்கும், ஓகேங்களா? ஸோ இது எப்படின்னா ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்டுக்கும் ஒவ்வொரு ஃபீ கணக்கில் கேட்கும், ஓகேங்களா? ஸோ எத்தனை ஆப்ஜெக்ட்ஸ் நீங்கள் அதிகமாக எடுக்கிறீங்க அதுக்கு தகுந்த மேட்டிக் நீங்கள் பே பண்ணுற மாதிரி வரும், ஓகேங்களா? ஸோ எனக்கு ஆல்ரெடி இருக்குது. ஸோ நான் எங்களுக்கு காட்டுறேன், ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு தெரியுதா? ஸோ இது தகுந்த கேஸ் ஃபீ உங்களுக்கு இதில் கேட்பாங்க. ஸோ கேஸ் ஃபீ மட்டும் தான். ஸோ இது வந்து ஃப்ரீன்றதுனால கேஸ் ஃபீ மட்டும் தான் இருக்கும் ஆப்ஜெக்ட்ஸ், ஓகேங்களா? ஸோ தென் வந்து ப்ரீமியம். ஸோ இது வந்து இதுக்கு ஆப்போசிட், ஓகேங்களா? ஸோ என்ன ஆப்போசிட்னா இது வந்து நீங்கள் ஃபீ கொடுத்து வாங்குறீங்க, ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் வந்து அஞ்சு மேட்டிக், ரெண்டு மேட்டிக், மூணு மேட்டிக்கு நீங்கள் காசு கொடுத்தாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு நீங்கள் இதெல்லாம் வாங்க தேவையில்ல காசு கொடுத்து. ஸோ மேபி காசு அதிகமாக இருந்தால் இதெல்லாம் வாங்கலாம், ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹை லெவலில் பார்த்தீங்கன்னா பிளேயர்ஸ் வச்சுருப்பாங்க எல்லாமே, ஓகேங்களா? ஸோ வால்பேப்பர்ஸ் வந்து ஜஸ்ட் அந்த மேட் மாதிரி இருக்குதுல, அதான் வால் பேப்பர் சொல்லுவாங்க. ஸோ அதில் வந்து இதில் இருக்குது. ஸோ பேஸ் பிளேட் வந்து கீழே வந்து அந்த பேஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த லேண்டுக்கு. ஸோ அதை வந்து கலர் கலர்ஸாக வந்து இது தெரிகிறதுக்காக இந்த எல்லோ, டீல், வின்னைட் இந்த மாதிரி இருக்குது, ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் நீங்கள் வாங்க தேவையில்ல. ஃப்ரீயில் இருக்க மட்டும் வாங்க, கொஞ்சம் வாங்குங்க, நிறையா வாங்கி வேஸ்ட் பண்ண தேவையில்ல. ஸோ நான் இதை வந்து ஜஸ்ட் நான் வந்து கேன்சல் பண்ணிடுறேன், ஓகேங்களா? ஸோ நான் இது எதுவும் வாங்கலை. ஸோ நான் அப்படியே ஜஸ்ட்டு க்ளோஸ் கொடுத்துறேன், ஓகேங்களா? இது ஷாப். ஸோ இது வந்து குவெஸ்ட், ஓகேங்களா? இந்த கத்தி சிம்பிள் மாதிரி இருக்குதுல, இது வந்து குவெஸ்ட், ஓகேங்களா? ஸோ இது எப்படி நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ நீங்கள் நிறைய இந்த புதுசு புதுசாக அந்த அச்சீவ்மெண்ட், நீங்கள் அதாவது ஆன்செயின் ஆஃப் செயின் ஆக்டிவிட்டீஸ், அதாவது வந்து ஆன்செயின்னா பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு நாலஞ்சு லிங்க் வச்சுருக்காங்க. ஏன்னா இந்த சூடோ ஸ்வாப்பு. ஸோ இந்த ஃபைலில் வந்து இப்போ இவங்களோட இதிலே வந்து நிறையா நீங்கள் இது இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இதெல்லாம் எடுக்கும்போது இந்த ஒரு ஒரு இதுவும் அன்லாக் ஆகும், ஓகேங்களா? ஸோ தென் வந்து இஎன்எஸ். ஸோ இஎன்எஸ் டொமைன் வச்சுருந்தா இது ஒன்று ஓப்பன் ஆகும். ஸோ இதுக்கு நான் வந்து கனெக்ட் கொடுத்துக்கிறேன் என்னோடய வேலெட், ஓகேங்களா?
ஸோ ரெண்டும் ஒன்று தான், ஆனால் வந்து நான் ஜஸ்ட் லிங்க் கொடுத்துக்கிறேன் ஓகேங்களா, டொமைன் நேம் வரும் ஓகேங்களா. ஸோ செக் எலிஜிபிலிட்டி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்னலாம், ஸோ நீங்கள் ஃபஸ்ட் வாட்டி வரீங்கன்னா உங்களால் என்னென்னலாம் கிளைம் பண்ண முடியும் அப்படின்றதுக்காக நீங்கள் வந்து செக் எலிஜிபிலிட்டி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எது இதெல்லாம் கிளைம் ஆகும்னு இதில் காட்டும் ஓகேங்களா. ஸோ நீங்கள் வந்து எத்திரியமில் வந்து ஏதாவது ட்ரான்சாக்ஷன் பண்ணிப்பீங்க, லிக்விடிட்டி ப்ரொவைட் பண்ணிப்பீங்க, ஸோ ஈனஸ் வெப்சைட்டுக்கு சப்டமின் கிரியேட் பண்ணிருப்பீங்க. ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஒன்று ஒன்று அன்லாக் ஆகும். ஸோ இந்த ஆப்ஜெக்ட் அன்லாக் ஆச்சுன்னா இதை நீங்கள் பை பண்ணி உங்களோட பில்டிங்கில் வச்சுக்கலாம் ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எத்திரியம் ஹோல்டர் 0.0, இதை கிளிக் பண்ணால் உங்களுக்கு தெரியும் அதோட டாஸ்க் ஓகேங்களா. ஸோ என்ன சொல்கிறாங்க 0.1 எத்திரியம் நீங்கள் ஹோல்ட் பண்ணிங்கன்னா இது வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஓகேங்க, ஜஸ்ட் பை பண்ணிக்கலாம், ஃப்ரீயாக தான் இருக்கும் இதெல்லாம். ஸோ அதை அச்சீவ்மெண்ட் முடிக்க முடிக்க உங்களுக்கு வந்து ஒன்று ஒன்றா ஓப்பன் ஆகும். ஸோ இதெல்லாம் நீங்கள் பை பண்ணிவிட்டு உங்களோட லேண்டில் வச்சுக்கலாம் ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த குவஸ்ட் லிஸ்ட்டில் வரும் ஓகேங்களா. ஸோ இதுலேயே பார்த்தீங்கன்னா இந்த குவஸ்ட் லிஸ்ட்லேயே வந்து நான் டாப்பில் போகிறேன் பாருங்கள் ஓகேங்களா. ஸோ இங்கே வந்து ஆல் இருக்குது ஓகேங்களா. ஸோ இதை கிளிக் பண்ணி கம்ப்ளீட்டட், ஸோ நான் வந்து கம்ப்ளீட் பண்ணி கிளைம் பண்ணது இதெல்லாம் ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் வந்து வெப் 3 வச்சுருக்கேன், ஓப்பன் சீல நியூபி. ஸோ ஸ்னாப்ஷாட் 20 ஸ்னாப்ஷாட் பண்ணனால எனக்கு இது ஓப்பன் ஆச்சு. ஸோ 10 ஸ்னாப்ஷாட் இருக்குது. ஸோ இது மாதிரிலாம் ஓப்பன் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் நம்ம வந்து கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ கோல்டு ஸ்னாப்ஷாட் இந்த மாதிரி நிறையா இருக்கும். இன்னும் சிலர் முடிக்காதெல்லாம் நீங்கள் முடிச்சிங்கன்னா இது வந்து ஓப்பன் ஆகும் ஓகேங்களா. ஸோ இது வந்து உங்களோட வேலட், இந்த வேலட்டை யூஸ் பண்ணி நீங்கள் இது பண்ணணும் ஓகேங்களா. ஸோ தென் அன்கிளைம்டு ஓகேங்களா, நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி கிளைம் பண்ணாமல் இருப்பீங்க ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நியூபி சோசியலைசர் அப்படின்வாங்க, அதாவது கிரியேட் 1 ஹைப்பர் லிங்க், கிரியேட் 5 ஹைப்பர் லிங்க், 10 ஹைப்பர் லிங்க். இது ஹைப்பர் லிங்க்லாம் என்னென்னு நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன் ஓகேங்களா. ஸோ அது எப்படி நம்ம கிரியேட் பண்ணணும்னு சொல்கிறேன். ஸோ இதில் நம்ம பண்ண வேண்டியது அது ஒன்று தான், எக்ஸ்ட்ரா வேலையாக இருக்கும் நம்ம ஆன்லைன் இல்லாமல் நார்மல் ஆக்டிவிட்டிஸ் ஓகேங்களா. ஸோ நான் இதெல்லாம் கிளைம் பண்ணுறேன் ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் கிளைம் பண்ண கிளைம் பண்ண ஃபீ போவோம். ஸோ நான் இது நாளையும் கிளைம் பண்ணிடுறேன் ஓகேங்களா. ஸோ நான் எல்லாமே கிளைம் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா அன்கிளைமில் பார்த்தீங்கன்னா எதுவும் இல்லை. ஸோ நான் கம்ப்ளீட்டில் பார்த்தீங்கன்னா நான் இப்போ கிளைம் பண்ண எல்லாமே உங்களுக்கு காட்டும் ஓகேங்களா. ஸோ நான் இது உங்களுக்கு சொல்லி இந்த இன்டர்மீடியட் சோசியலைசர் இதெல்லாம் எப்படி நான் எடுக்கணும்ட்டு இந்த 5 ஹைப்பர் லிங்க்ஸ், 10 ஹைப்பர் லிங்க்ஸ் அப்படின்னு நான் சொல்கிறேன், இன்னும் நான் சொல்கிறேன் ஓகேங்களா. ஸோ கம்ப்ளீட்டில் எல்லாமே இருக்குது. ஸோ அன்கம்ப்ளீட்டில் பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய இருக்குது ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் இந்த டாஸ்க்லாம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உள்ளே போய் பார்த்தாலே அதை ரீட் பண்ணாலே உங்களுக்கு தெரியும். ஸோ இவங்க வந்து ஒரு பை ட்ரான்சாக்ஷன் வந்து சூடோ சாப்பில் போய் ஒரு ட்ரான்சாக்ஷன் பண்ணால் இது எனக்கு அன்லாக் ஆகும். ஸோ இதில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் எக்ஸ்பி பார்த்தீங்களா, எக்ஸ்பீரியன்ஸ் பாயிண்ட்ஸும் கிடைக்கும் ஓகேங்களா. ஸோ என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்து மேலே பார்த்தீங்கன்னா 14,500 இருக்குது ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி தான் இதில் இருக்கிற எல்லாமே. ஸோ இதில் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் நான் சொல்லியிருக்கேன், ஃபை இருக்குது, அப்புறம் யூஎஸ்டிசி இருக்குது, சிலது இஎன்எஸ் இருக்குது, எத்திரியம் இருக்குது, அப்புறம் வந்து யூனிஸ்வாப் இருக்குது. ஸோ யூனிஸ்வாப், ஓப்பன் சி, ஸோ இவங்களாம் வந்து லிங்க்டு ஓகேங்களா, பாலிகான், ஸ்னாப், இது வந்து 30 ஸ்னாப்ஷாட் பண்ணால் கர்வ் லிங்க்கு. ஸோ இதெல்லாம் நீங்கள் இந்த பிளாட்ஃபார்ம் இந்த ப்ரோட்டோகால்ஸோடு நீங்கள் இன்டகிரேட் பண்ணும்போது நீங்கள் என்னென்னலாம் ட்ரான்சாக்ஷன் பண்ணுறீங்களோ அது இதெல்லாம் கவுண்ட் ஆகி உங்களுக்கு வந்து ஃபஸ்ட் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ அதை நீங்கள் ஓப்பன் பண்ணி நீங்கள் அன்லாக் பண்ணி பை பண்ணி, அது பை பண்ணதில்ல, ஸோ அன்லாக் பண்ணி நீங்கள் வந்து கிளைம் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ இது வந்து குவஸ்ட் ஓகேங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கேம்பெயின், ஸோ அதை நான் காட்டுறேன் ஓகேங்களா. ஸோ கேம்பெயின் வந்து ஒவ்வொரு கேம்பெயின் வைப்பாங்க, ஒவ்வொரு கேம்பெயினுக்கும் ஒரு டாஸ்க் கொடுப்பாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டார்ட் குவஸ்ட், இதில் பார்த்தீங்கன்னா நிறைய நிறைய கேம்பெயின் இருக்குது. யாசை லென்ஸ் ஃபெஸ்டிவல் ஒன்றும் வரல. ஸோ இப்போ வந்து கக்குசை ஈவெண்ட் அப்படின்ற ஒரு ஈவெண்ட் தான் போயிட்டு இருக்கு ஒரு இந்த வீக் ஓகேங்களா. ஸோ அந்த ஈவெண்ட் நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஸோ அவங்க சில டாஸ்க் சொல்லுவாங்க. ஸோ அந்த டாஸ்க் முடிச்சு அவங்களும் வந்து பாயிண்ட்ஸ் கொடுப்பாங்க ஓகேங்களா. ஸோ அதை நம்ம கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி லோர் ஆகி வரும்போது மேலே பார்த்தீங்கன்னா அப்ளை அப்படின்னு இருக்கும், ஓப்பன் அப்ளைன்னு இருக்கும். ஸோ நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா இந்த இதுக்கு வந்து ஓப்பன் ஆகிடும் இந்த குவஸ்ட் ஓகேங்களா. ஸோ இப்போ நான் பார்த்தீங்கன்னா இந்த இதெல்லாம் எனக்கு வந்து கிளைம் ஆகிருக்கு ஓகேங்களா. ஸோ இதை கிளைம் பண்ணோன்னா அப்படி கிளிக் பண்ணி கிளைம் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் நம்ம பண்ணுற குவஸ்ட்னால இதில் ஓப்பன் ஆகும். ஸோ இந்தந்த வீக்கு நம்ம இதெல்லாம் முடிக்கும்போது அந்தந்த வீக்குக்கான தேவையான எதெல்லாம் நம்ம கம்ப்ளீட் பண்ணுறோமோ அதெல்லாம் ஓப்பன் ஆகும். ஸோ அதை நீங்கள் வந்து பை பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ அதை கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ கிளைம் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் லேண்டில் நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ இதை வந்து ஒன்று கிளைம் பண்ணிட்டேன். ஸோ அது வந்து ப்ராசஸில் இருக்குது. ஸோ இது வந்து 10,000 எக்ஸ்பி இந்த ஈவெண்ட்டுக்கு அப்போ நான் பண்ணியிருந்தேன்னா எனக்கு வந்து இதுவும் ஓப்பன் ஆகும் ஓகேங்களா. ஸோ நான் அதை கிளிக் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு என்னென்ட்டு ஓகேங்களா. ஸோ இதை பாருங்கள், ஏன் 10,000 இந்த ஈவெண்ட் நடக்கும்போது நான் வந்து 10,000 EXP நான் கிளைம் பண்ணியிருந்தேன்னா எனக்கு வந்து அதுவும் அன்லாக் ஆகும் ஓகேங்களா. ஸோ இங்கே அப்பப்போ வந்து செக் எலிஜிபிலிட்டி கொடுத்து பாருங்கள் ஓகேங்களா. ஸோ இது பார்த்தீங்கன்னா இது வந்து எத்திரியம் ஹீரோ. ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு ஜஸ்ட் ஒரு டாஸ்க் இருக்கும். ஸோ அதை நம்ம பார்ப்போம் ஓகேங்களா. ஸோ ரிசீவ் 10 ஹைப்பர் லிங்க்ஸ் ஃப்ரம் அதர் லேண்ட், அதாவது வந்து உங்களோட லேண்ட் வந்து ஹைப்பர் லிங்க் பண்ணும். ஸோ அது ஹைப்பர் லிங்க் தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன், அப்போ தான் உங்களுக்கு புரியாது ஓகேங்களா. ஸோ இதுதான் கேம்பெயின். ஸோ தென் அட்வென்ச்சர் ஓகேங்களா. ஸோ அட்வென்ச்சர்ன்றது வந்து நார்மல் பிகினர் குவெஸ்ட்,
ஃபைவ் கோஸ்ட் என்எஃப்டி கோஸ்ட் அந்த மாதிரி நிறையா இருக்கும். ஸோ இதில் வந்து ஒன்று ஒன்றா நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் என்னென்னு பார்த்துக்கோங்க, இல்லை ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். அந்தந்த டாஸ்க் தகுந்த மாதிரி நீங்கள் கோஸ்ட்டை முடிச்சு நீங்கள் அதை வந்து கிளைம் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? ஸோ இதுவும் ஈஸி தான். ஸோ மொத்தமான கோஸ்ட் லிஸ்ட் தான் வந்து கடைசியில் இருக்கும், எல்லா கோஸ்ட்டும் ரீஆர்டர் இல்லாமல் அரேஞ்ச் பண்ணி தான் கீழே இருக்கும். தென் வந்து ஆப்ஜெக்ட் ஷாப்பில் நான் உங்களுக்கு காட்டினேன் பார்த்தீங்களா, அங்கே ஆப்ஜெக்ட் வால்பேப்பர் பேஸ்லெட் பேஸ் பிளேட் எல்லாமே அதே தான் இங்கே இருக்கும். ஸோ அங்கேயும் நீங்கள் ஷாப்பில் என்ன பார்க்குறீங்களோ அது அதே தான் இங்கே இருக்கும். நான் அதை கிளிக் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு, ஓகேங்களா? ஸோ இதே தான் இருக்கும் நீங்கள். ஸோ தென் வந்து உங்கள் அக்கௌண்ட், ஓகேங்களா? ஸோ உங்கள் அக்கௌண்ட் வந்து நீங்கள் எந்த அக்கௌண்ட் நீங்கள் கிரியேட் பண்ணி கிளிக் எனேபிள் அதாவது வந்து கனெக்ட் பண்ணியிருக்கீங்க, ஸோ அதுதான் உங்கள் அக்கௌண்ட்டில் காட்டும் இங்கே. ஸோ தென் வேறு எதுவும் கிடையாது கீழே, ஓகேங்களா? டெமோ தான் இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் இருக்கு, ஓகேங்களா? ப்ளே கிரவுண்டுன்ற டெமோ டெஸ்ட் நெட் இதான் இருக்குது. ஸோ டெஸ்ட் நெட்டில் வேணாலும் நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் எனேபிள் பண்ணி பார்த்துக்கலாம், ஓகேங்களா? ஸோ ஜஸ்ட் வந்து இதில் என்னென்னலாம் பை பண்ணுறீங்களோ உங்களோட லேண்டுக்கு நீங்கள் வந்தீங்களா இந்த இந்த வேலெட்டுக்கு பார்த்தீங்களா இதை கிளிக் பண்ணும்போது ஸோ இதெல்லாமே காட்டும், ஓகேங்களா? இதை செலக்ட் ஆல் கொடுத்துட்டு ஸோ ஜஸ்ட் நீங்கள் டெபாசிட் கொடுத்தீங்கன்னா உங்களோட வேலெட்லேருந்து உங்கள் லேண்டுக்கு வந்து அது டெபாசிட் ஆகிடும், ஓகேங்களா? எல்லாத்துக்குமே டிரான்சாக்ஷன் ஃபீ, ஏன்னா எல்லாமே செயினில் நடந்துட்டு இருக்கனால உங்களுக்கு டிரான்சாக்ஷன் ஃபீ ஆகும். ஆப்ஜெக்ட்ஸ் நீங்கள் ஒன்று ஒன்று பை பண்ணும்போது ஸோ நாலு ஆப்ஜெக்ட்ஸ் வரும்போது நாலு டிரான்சாக்ஷன் ஃபீ உங்களுக்கு சேர்ந்து வரும், ஓகேங்களா? ஸோ அதனால் நீங்கள் ஏதாவது பை பண்ணுறீங்கன்னா ஃப்ரீயாக ஸோ லிமிட்டடாக பை பண்ணுங்கள், ஓகேங்களா? எனக்குலாம் பார்த்தீங்கன்னா ஒரு நான் நிறையா இந்த ரோடுக்காக அந்த இதெல்லாம் வாங்கினேன், ஓகேங்களா? ஸோ அதெல்லாம் எனக்கு கிட்டத்தட்ட எனக்கு வந்து ஒரு ரெண்டு மேட்டிக் மூணு மேட்டிக் செலவாச்சு மொத்தமாகவே இங்கே அரேஞ்ச் பண்ணுறது, ஓகேங்களா? இதில் தான் நான் பை பண்ணியதுனால. ஸோ இப்போ வந்து இப்போ வேலெட்டில் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா வேலெட்டில் எதுவும் இருக்காது, ஏன்னா வந்து நம்ம லேண்டுக்கு போய்டும், ஓகேங்களா? ஸோ இந்த க்ரீன் கலர் பார்த்தீங்களா, ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களோட லேண்டுக்கு வந்துடும், ஓகேங்களா? ஸோ இது எப்படி ரீஆர்டர் பண்ணணும், இங்கே கீழே எடிட் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இந்த எடிட்டை கிளிக் பண்ணிவிட்டு ஸோ இது இருக்கா, ஸோ இதை நான் கிளிக் பண்ணுறேன் இந்த வண்டியை நான் வந்து ஸோ தகுந்த மாதிரி ஸோ இது போதும். இதாக ஜஸ்ட்டு நான் இதை இது நாள் தானே கிளைம் பண்ணேன், இந்த மூணு தான் கிளைம் பண்ணேன். ஸோ ஒன்று ஒன்று கிளைம் பண்ண நினைக்கிறேன், ஸோ அதை நான் செக் பண்ணுறேன். ஸோ இது நாளும் கிளைம் பண்ணேன், ஸோ நாளே நான் இங்கே பிளேஸ் பண்ணிட்டேன். ஸோ இங்கே நம்ம ரீஆரேஞ்ச் பண்ணோன்னா இந்த ஐக்கானை கிளிக் பண்ணி இந்த ஒன்று ஃபோர் ஐக்கான்ஸை கிளிக் பண்ணி ஸோ இப்படி நம்ம ரீஅரேஞ்ச் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து இதை டெலிட் பண்ணோன்னா அப்படி கிளிக் பண்ணிவிட்டு அதை டெலிட் பண்ணோன்னா இங்கே டெலிட் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? ஹைப்பர் லிங்க் அப்படின்னு சொன்ன பார்த்தீங்களா, ஸோ ஒவ்வொரு டஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஹைப்பர் லிங்க் பண்ணுங்கள், டென் ஹைப்பர் லிங்க் பண்ணுங்கள் அப்படின்னு போட்டிருக்கோம், ஓகேங்களா? ஸோ ஹைப்பர் லிங்க்னா அது ஒன்றும் இல்லைங்க. ஸோ இந்த நான் உங்களுக்கு வேறு ஒரு லேண்ட் உங்கள் ஃப்ரெண்டு வச்சுருக்காங்கன்னா அவங்க அவங்களோட லேண்டை நீங்கள் வந்து ஹைப்பர் லிங்க் பண்ணணும். ஸோ எக்ஸாம்பிள் நீங்கள் உங்களுக்கு லேண்டு கிடைக்கல, இந்த மாதிரி கேம்பெயின் போங்க, ஓகேங்களா? ஸோ கேம்பெயின் போனீங்கன்னா இந்த லீடர் போர்டு இருக்கும். ஸோ இந்த லீடர் போர்டில் நிறைய பேர் இருப்பாங்க, ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு யாராச்சும் ஏதாவது இப்படி கிளிக் பண்ணுறீங்கன்னா அவங்களோட லேண்டுக்கு போகும், ஓகேங்களா? ஸோ நான் இந்த ஜஸ்ட் ஃபீல்ட் டாட் இடிஹெச் அவரை கிளிக் பண்ணுறேன். ஸோ அவங்களோட லேண்டை காட்டும் நமக்கு. ஸோ அதுலேருந்து அவங்க லேண்டை நம்ம வந்து ஹைப்பர் லிங்க் பண்ண போகிறோம், ஓகேங்களா? ஸோ நான் இந்த லேண்ட் தான் வந்திருக்கேன், ஓகேங்களா? ஜஸ்ட் ஃபீல்ட் டாட் இடிஹெச் இவரோட அக்கௌண்ட்டில் வந்து இவர் இந்த மாதிரி மூணு நாலு லேண்ட் வச்சிருக்கேன், ஓகேங்களா? ஸோ இந்த லேண்டை நான் கிளிக் பண்ணுறேன், ஓகேங்களா? ஸோ இந்த லேண்டை கிளிக் பண்ணும்போது ஸோ இதுதான் ஓப்பன் ஆகுது, ஜஸ்ட் ஃபீல்ட் டாட் இடிஹெச், ஓகேங்களா? ஸோ இதை அப்படியே நான் காப்பி பண்ணிக்கிறேன், ஓகேங்களா? ஸோ இந்த லேண்டோட நேம், ஸோ இது நிறைய லேண்ட் வச்சிருக்காரு, பட் நான் இதை அப்படியே காப்பி பண்ணிவிட்டு ஸோ என்னோட லேண்டுக்கு போயிட்டு ஸோ ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட் மேலே கிளிக் பண்ணி ஸோ இந்த ஆப்ஜெக்ட் இருந்து, ஓகேங்களா? அந்த பஸ்ஸை கிளிக் பண்ணிவிட்டு ஸோ இங்கே ஒரு ஹைப்பர் லிங்க் சிம்பிள் வருது பார்த்தீங்களா? ஸோ இந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு ஸோ இது வேணால் ஏதோ ஸோ ஆல்ரெடி நான் அதை லிங்க் பண்ணதுனால ஸோ நான் வேறு ஏதாவது லிங்க் பண்ணுறேன், ஓகேங்களா? ஸோ இதுக்கு நான் லிங்க் பண்ண போகிறேன், ஓகேங்களா? ஸோ இது வந்து அவர் பேர் கொடுக்கலாம். ஸோ இல்லைன்னா நான் வந்து 21 நான் அந்த மாதிரி நேம் வச்சிருக்கேன், ஓகேங்களா? ஸோ நான் என்ன 20 டாஸ்க் பண்ணேன்னா 21 கொடுத்துட்டு ஸோ அந்த லேண்டோட அந்த லிங்க்கை நான் அப்படியே பேஸ்ட் பண்ணிவிட்டு நான் ஜஸ்ட் இந்த டிக் கொடுக்கணும், ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி உங்களோட லேண்டில் வந்து அந்த மாதிரி ஹைப்பர் லிங்க் ஒரு 20 அந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த 20 ஹைப்பர் லிங்க் பண்ணும்போது அது சோஷியல் டாஸ்க் வந்து ஓப்பன் ஆகும், ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி உங்களோட லேண்டே வந்து ஒரு 20 மெம்பர்ஸ் வந்து லிங்க் பண்ணணும், ஓகேங்களா? ஸோ அதனால் நீங்கள் என்ன செய்யணும்னா உங்களுக்கு லேண்ட் கொடுக்கணும். ஸோ அது எப்படி நம்ம கொடுக்கணும், ஓகேங்களா? ஸோ நான் இதை சேவ் பண்ணுறேன். ஸோ இதை எடிட் பண்ணதுக்குலாம் நான் இப்படி சேவ் பட்டன் கிளிக் பண்ணால் அதுக்கு ஒரு டிரான்சாக்ஷன் ஆகும். ஸோ எத்தனை மூவ்மெண்ட் நம்ம இந்த இதில் பண்ணுன்றதுக்கு அது தகுந்த ஃபீஸ் ஆகும், ஓகேங்களா? ஸோ இது ஒவ்வொரு பிளாக்கும் நீங்கள் மூவ்மெண்ட் பண்ணும்போது அதுக்கான ஃபீஸை நீங்கள் பே பண்ணணும், ஓகேங்களா? கிட்டத்தட்ட நான் வந்து ஒரு இதில் வந்து ஒரு 20 மூவ்ஸ் நான் பண்ணியிருந்தேன்னா 20 மூவ்ஸ்க்கான டிரான்சாக்ஷன் ஃபீ பண்ணுற மாதிரி இருக்கும், ஓகேங்களா? ஸோ அது மாதிரி இதில் வந்து செலவு இருக்கும். ஸோ அது தகுந்த மாதிரி ஏன்னா மேட்டிக்கில் இருக்கலாம் ரொம்ப தெரியாது. ஸோ அது தகுந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? ஸோ சேவ் ஆகிடுச்சு.
அவங்க உங்களோட லேண்டை வந்து சேவ் பண்ணணும் அப்படின்னு நினச்சா நீங்கள் ரைட் சைட் பாட்டமில் இந்த சிம்பிள் வருது பார்த்தீங்களா, ஸோ இந்த அப் சிம்பிள் மாதிரி வருது பார்த்தீங்களா, ஸோ இந்த அப் சிம்பிள் நம்ம வந்து கிளிக் பண்ணிங்கன்னா, ஸோ இந்த மாதிரி காட்டும் ஓகேங்களா. நீங்கள் இதை ட்வீட் கொடுத்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து இது அப்படியே உங்களோட ட்விட்டரில் வந்து ட்வீட் ஆகும். ஸோ கீழே வந்து இது டவுன்லோட், இந்த இமேஜ் வந்து கவர் இமேஜாக நம்ம வந்து டவுன்லோட் பண்ணி நம்மளோட ட்விட்டர், அதாவது நம்ம ட்விட்டரில் வந்து கவர் இமேஜாக தரலாம். ஸோ இது வந்து காப்பி யூஆர்எல் ஓகேங்களா. ஸோ இது காப்பி யூஆர்எல் பண்ணிட்டீங்கன்னா, ஸோ ஜஸ்ட் நான் அது எப்படி இருக்கணும் உங்களுக்கு காட்டும் ஓகேங்களா. ஸோ இப்படிதான் இருக்கும் ஓகேங்களா. லேண்ட் டாட்டா இது போட்டு உங்களோட இஎன்எஸ் நேம் இருக்கும். ஸோ இதை தான், இதை தான் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து இந்த மாதிரி ஹைப்பர் லிங்க், இது இந்த இந்த ப்ராஜெக்டில் நீங்கள் யாரெல்லாம் வந்து நம்ம பண்ணுறோன்னா, நம்ம நம்ம கம்யூனிட்டியில் பண்ணுறோன்னா, ஸோ உங்களோட லிங்க்ஸை கொடுங்க. ஸோ என்னோட லிங்க்ஸை நீங்கள் வந்து, ஸோ இது இதான் என்னோட லிங்க், நான் இந்த லிங்க்கை நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் வந்து ஹைப்பர் லிங்கில் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அதே மாதிரி உங்களோட லிங்க்ஸை நம்ம டெலிகிராம் கம்யூனிட்டி வந்து கொடுங்க. ஸோ நான் வந்து உங்களுக்கு ஆட் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா. ஸோ இந்த வீடியோ வந்து முடிஞ்ச அளவுக்கு நான் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஸோ ரொம்ப ஈஸி, ஈனஸ் டொமைன் வச்சிருக்கிறோம், மெயின் நெட் வந்து பாலிகானில் இருக்கும். ஸோ இதை வந்து ஒர்க் அவுட் பண்ணுங்கள். ஸோ எந்தெந்த கொஸ்ட்லாம் இருக்குது நீங்கள் ஓப்பன் பண்ணுங்கள், எந்தெந்த கொஸ்ட் ஓப்பன் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் வந்து ஓப்பன் பண்ணி கிளைம் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் சூப்பராக பில் பண்ணுங்கள். ஸோ இது வந்து ஒன்று ஏர்ட்ராப் தரல. ஸோ இதில் இந்த ப்ராஜெக்ட் வந்து சூப்பரான ப்ராஜெக்ட், இது வந்து அதிகமான அவார்ட்ஸ் வாங்கினாலும், ஸோ இந்த ப்ராஜெக்ட்டுக்கு வந்து ஏர்ட்ராப் தரப்போகிறாங்கன்னு ஒரு 3 மாதமாகவே பேச்சு இருந்துச்சு. இப்போ தான் மெயின் நெட் வந்திருக்கு, மேபி Q1. ஸோ இயர் இயர் ஓப்பன் ஆன பிறகு 2023 Q1 தர வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா. ஸோ இது இஎன்எஸில் வந்து நிறைய மூமெண்ட்ஸ் கொடுத்துருக்கு ஓகேங்களா. ஸோ ஏன்னா வந்து இஎன்எஸ் டொமைனில் பில் பண்ணி இஎன்எஸ் வந்து நிறைய இன்டெகிரேஷன் பண்ணியிருந்தால இப்போ இதுக்கு ஒரு ஹைப் இருக்குது. ஸோ இந்த ப்ராஜெக்ட் மிஸ் பண்ணுறாதீங்க. ஸோ ஏதாவது டவுட் இருந்தாலும் எனக்கு டெலிகிராமில் கேளுங்க, இந்த ஃபீட்பேக் கொடுங்க இந்த கம்யூனிட்டியில். ஸோ அதே மாதிரி இந்த இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுக்கு லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நம்ம டெலிகிராம் கம்யூனிட்டியில் கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நல்ல கான்செப்ட் ஆகும். தேங்க்ஸ்.